இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது தயிர் சாப்பாடு. பொதுவாக இந்த தயிர் சாப்பாடு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. இந்த மாதிரி என்னோடய ஸ்டைலில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்கள் ஸ்டைலில் செய்கிறத மறந்துடுவீங்க. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த தயிர் சாப்பாடு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல சூடான சாதத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. அதை வந்து நல்ல பருப்பு மத்தால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணுங்க. பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா தயிர் சாப்பாடு வந்துட்டு பச்சரிசி சாப்பாட்டில் தான் செய்வாங்க. பச்சரிசி சாப்பாடு எங்கள் வீட்டில் யாருக்கும் சேராது, அதனால வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நம்ம எந்த அரிசியில் சாப்பாடு செய்யுமோ அந்த அரிசி சாப்பாடை தான் இந்த தயிர் சாப்பாடுக்கு எடுத்துருக்கேன். பச்சரிசி சாப்பாடு உங்களுக்கு சேரும்னா அதையே யூஸ் பண்ணிக்கிங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாப்பாட்டிலே இந்த தயிர் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இனி வந்து நல்லா இந்த சாப்பாடை மசிச்சு விட்ட உடனே நல்லா கட்டி தயிர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்துட்டு நம்ம அதில் ஊற்றிக்கணுங்க. நல்லா கட்டியாக இருக்கணும், ஆனால் புளிப்பு இருக்கக்கூடாது. தயிரும் போட்டு நல்லா கையால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கையால் மிக்ஸ் பண்ணும்போது தான் அதோட கரெக்டான தயிர் சாப்பாடோட பதம் கிடைக்குங்க. கரண்டியால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே இனி வந்து தாளிப்புக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அதில் வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பக்கம் வந்துட்டு தேங்காய் எண்ணெயோ எந்த ஆயில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றினாதாங்க தயிர் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி அதில் வந்து கொஞ்சமாக கடுகு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பக்கம் வந்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாங்க. வரமிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆனவுடனே சூடோடையே வந்துட்டு அந்த தயிர் சாதத்தில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பொதுவாக தயிர் சாதத்தில் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி காய்பொடி எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் போடாமையே இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்துட்டிங்கன்னா வெஜிடேரியன் மட்டன் ஃப்ரை செஞ்சுருக்கேங்க, செம்மையாக இருக்கும். இதோட வீடியோவும் நான் வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன். சிம்பிளான ரெசிபிங்க, ஆனால் டேஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அபாரமாக இருக்கும். மட்டன் ஃப்ரையையும் பிரியாணியும் மறந்துடுவீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ.